மாணவ மாணவிய செல்வங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஸ்வின். உடனுக்குடன் உண்மையான கல்வி செய்திகளை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்துச்சு. என்னன்னா, 9-10 வகுப்பு மாணவர்களுக்கு திறனறி தேர்வு நடத்த தமிழக அரசு முடிவு அப்படின்னு சொல்லி உடனே ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. என்ன ப்ரோ, இது என்னமோ டெஸ்ட் நடத்த போகிறதா சொல்கிறாங்க, இதிலிருந்து தான் பப்ளிக் எக்ஸாமுக்குலாம் மார்க் ஷீட் தயாரிக்க போகிறாங்களா டென்த்துக்கு, என்ன ப்ரோ இது, கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதாவது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம 9th, 10th, 11th இந்த 3 கிளாஸஸ்க்குமே பப்ளிக் எக்ஸாம் கேன்சல் பண்ணிட்டாங்க, ஆல் பாஸ் போட்டுட்டாங்க. ஸ்கூலில் வச்ச எல்லா எக்ஸாம்ஸையுமே ரிவிஷன் எக்ஸாம்ஸ் எல்லாமே கேன்சல் பண்ண சொல்லி சொல்லிட்டாங்க. அப்புறம் ஸ்கூலுக்கு லீவுமே விட்டுட்டாங்க. சரிங்களா, இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு, இப்போ ஆன்லைன் கிளாஸ் மட்டும்தான் போயிட்டுருக்கு. அதில் வந்து ரிமைனிங் சிலபஸை வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சொன்னதுனால எல்லா ஸ்கூல்ஸும் அதை வந்து ஃபாலோ பண்ணி கம்ப்ளீட் பண்ணிகிட்ருக்கிறாங்க, டீச்சிங் பண்ணிகிட்ருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இன்றைக்கி நம்ம தமிழ்நாடுடைய பள்ளிக்கல்வித்துறை செயலாளரான தீரஜ்குமார் ஐஏஎஸ் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் நடத்துகிறப்ப நடுவில் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கொஷின்ஸ் எல்லாம் கேளுங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நல்லா கவனிக்கிறாங்களா நல்லா படிக்கிறாங்களாங்கிறத என்ஷூர் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா கிளாஸ் முடித்ததுக்கப்புறம் டெய்லி டெய்லி ஒரு 10 மார்க் 15 மார்க்குக்கு டெஸ்ட்டு வைங்க. இப்போ நார்மலாக எல்லா இதுலேயும் நடக்கிறதானப்பா, இப்போ நீங்கள் ஸ்கூலுக்கே போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், போன வருஷம் நீங்கள் ஸ்கூலுக்கெல்லாம் போயிருப்பீங்க, போன வருஷம் முந்தின வருஷம்லாம். அப்போ என்ன ஒரு கிளாஸ் நடத்துகிறாங்கன்னா, நடத்தி முடிச்சுட்டு ஒரு பையன்கிட்ட கூப்பிட்டு கேள்வி கேட்பாங்க, இல்லைன்னா ஒரு டெஸ்ட் மாதிரி ஒரு 10 மார்க் 15 மார்க்குக்கு டெஸ்ட் மாதிரி வந்து எழுத சொல்லுவாங்க. இது பொதுவாகவே எல்லா ஸ்கூல்லையுமே நடக்கிறது தான். ஸோ இதே சிஸ்டம் வந்து ஆன்லைன்லையும் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. திறனறி தேர்வுனா ஒன்றுமே இல்லை, அந்த லெசனில் என்னத்தை அந்த பையன் கவனிச்சிருக்கா, நல்லா கவனிச்சிருக்கானா அப்படிங்கிறத ஒரு டெஸ்ட்டு மாதிரி தான் வைக்க சொல்லியிருக்காங்க. இதிலிருந்து எந்த மார்க்ஸும் கன்சிடரேஷன்லாம் பண்ணவும் மாட்டாங்க. இட்ஸ் ஜஸ்ட் அ ஸ்கூல் லெவல் டெஸ்ட், ஜஸ்ட் ஃபார் நோயிங் இஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹேட் லேர்ன்ட் ஆர் நாட் த சிலபஸ், அந்த சிலபஸை நல்லா படிச்சிருக்காங்களா, சொல்லிக் கொடுத்த லெசனை நல்லா கவனிக்கிறாங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. இது ஸ்கூலோட ரெக்கார்ட் பர்பஸ்க்காக நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் தான் பண்ணுறாங்க. சரிங்களா, இதில் பிரேக்கிங் நியூஸ் அடிக்க வேண்டியதுக்கு ஒரு இதுவுமே இல்லை, அவசியமே இல்லை. இதில் பிரேக்கிங் நியூஸாக போடணும்னு, இது ஒரு நியூஸாக போடுறதுக்கு கூட அவசியம் இல்லை. நார்மலாக எல்லா ஸ்கூல்லையும் இது நடந்துகிட்ருக்கிற ஒரு விஷயம் தான். ஸோ இதை ஒரு நியூஸாக போட்டது மட்டும் இல்லாமல் பிரேக்கிங் நியூஸாகவும் போட்டு அந்த பிஜிஎம் வேறு பம்பம் தேவையா? ஸ்டூடெண்ட்ஸும் கன்ஃபியூஸ் ஆகி எல்லோரும் கன்ஃபியூஷன் ஆகிட்டு இருக்காங்க. எல்லோரும் என்ன நினச்சிட்டாங்கன்னா, ஐயோ ஸ்கூலில் எது எக்ஸாம் வைக்க போகிறாங்களோ, இதிலேருந்து மார்க் ஷீட் எடுக்க போகிறாங்களோ அப்படின்னு நினச்சிட்டாங்க. பட் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. அது குறித்த அப்டேட்ஸ் எல்லாம் பின்னர் தான் தெரிவிக்கப்படும். மார்க் ஷீட்டில் என்ன மார்க் போடுவாங்க அப்படிங்கிறத பற்றி பள்ளிக்கல்வித்துறை பின்னர் தான் தெரிவிப்பாங்க. ஸோ அதனால் மாணவர்கள் யாரும் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். இப்போ உங்களுக்கு நடத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஆன்லைன் கிளாஸை நல்லா கவனிங்க. அதில் ஜஸ்ட்டு நல்லா கவனிக்கிறீங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக டீச்சர்ஸ் உங்களுக்கு கேள்விகள் கேட்பாங்க, ஒரு 10 மார்க் 5 மார்க்குக்கு டெஸ்ட்டு வைப்பாங்க, அவ்வளோதான். சரிங்களா, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தட்ஸ் இட், தேங்க்யூ.